அன்புடையர் வணக்கம். இயற்கை மூலிகையின் அதிசயத்தை பற்றி சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏற்கனவே நிறையா மருத்துவ குறிப்புகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இன்று சீனா தேசத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிற கரோனா வைரஸ் அதை பற்றியும் பேசியிருக்கின்றேன். நம் முன்னோர்கள் இது போன்ற வைரஸுகள்லாம் நம் உடம்பில் தொற்றாமல் இருக்க என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு இன்றைய ஜெனரேஷன் உள்ளவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் நம் முன்னோர்கள் அனைவரும் கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, மற்ற முயல் போன்றவற்றை எல்லாம் உணவுக்கு பயன்படுத்தினார்கள். இந்த உணவுக்கு பயன்படுத்தியதை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதுதான் நமக்கு தேவை. அன்று உணவு அருந்தியவர்கள், இறைச்சி அருந்தியவர்களுக்கெல்லாம் இந்த வைரஸ் தோன்றவில்லை. ஏன் தோன்றவில்லை? அவர்கள் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான வகைகளை நம் முன்னோர்கள் செய்து காமித்தார்கள். எப்படி? இன்றைக்கு ஒரு கோழியை நம்ம வெட்டுறோம், அந்த கோழியை உரிக்கும் போது என்ன செய்வாங்க? ஃபஸ்ட்டு அந்த கோழியை நல்லா சுடுதண்ணியில் முக்கி கழுவி எடுத்துட்டு அதை பூரா மஞ்சள் பூசுவாங்க. மஞ்சள் பொடி இல்லைன்னா மஞ்சள் அரைச்சி அந்த கோழியை முழுவதும் பூசி வச்சுட்டு ரெண்டாவது கழுவி வெட்டுவாங்க. ஏன் இந்த மஞ்சளை அங்கே பயன்படுத்துகிறார்கள் என்றால், அந்த கோழியில் இருக்கக்கூடிய வைரஸ் கிருமிகள் அழிந்துவிடும். அந்த கோழியை நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு எந்தவித பாதிப்பு இல்லை. அதுபோன்று ஆட்டு இறைச்சியை வெட்டுவார்கள். ஆட்டு இறைச்சி அளவுக்கு மீதியான மீதி இறைச்சிகளை இன்றைய காலகட்டங்களிலே நம்ம பிரிட்ஜில் வச்சிடறோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் பிரிட்ஜில் வைக்கவில்லை. அழகாக உப்பும் மஞ்சள் பொடியும் கலந்து அந்த கறி மீது நன்கு தேய்த்து அதை சின்ன கயிறுகளை கட்டி அப்படியே காய விட்டுப்பாங்க. இதெல்லாம் நம் பின்பற்றுவதை மறந்துவிட்டோம். அதை பின்பற்றியிருந்தால் இன்று இந்த வைரஸ் தாக்கம் நம்மளை தாக்குவது கடினம். ஏனென்றால் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றால், நம் முன்னோர்கள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது எல்லோரு வீட்லேயும் இறைச்சி இல்லாட்டி மீன் ஏதாவது ஒரு குழம்பு அசைவ உணவுகளை பயன்படுத்துவோம். இந்த அசைவ உணவுகளை சாப்பிட்ட பிறகு நம் முன்னோர்கள் ஒரு கஷாயம் வச்சுருப்பாங்க. இது உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இன்றைய ஜெனரேஷன் கேட்டால் அப்படி ஒன்று இருக்கா அப்படிம்பாங்க. நம்ம அப்பாவுக்கு மேலே அப்பா அப்பாவோட தாத்தா கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஏன்னா தாத்தா பாட்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்குண்டான வாய்ப்புகள் குறைவு. அவங்க அழகாக மதிய உணவில் இறைச்சி சேர்த்தோன்னா என்ன செஞ்சுருப்பாங்க? வேப்பம்பட்டை, முருங்கைப்பட்டை, சாரணவேர், சுக்கு, மிளகு, திப்பளி, பூண்டு, வெற்றிலை, இஞ்சி, கொளிஞ்சி வேர் இவைகளை நன்கு இடித்து நன்கு சாறு புழிந்து இளம் சூடாக மதிய உணவு உண்டு முடித்து ஒரு மணி நேரம் கழித்த பிறகு இந்த கஷாயத்தை நமக்கு தருவார்கள். இந்த கஷாயத்தை நாம் அருந்து உடனே அதிகாலை நம் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் ஜீரணமாக்கி அழகாக காலையில் டிஸ்போலிஸ் பண்ணிடுறேன். மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். பார்த்தீங்கன்னா அவனுக்கு வாயு தொந்தரவு இருக்காது, நெஞ்செரிச்சல் இருக்காது, கைகால் உளைச்சல் இருக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். இதே நம்ம முன்னோர்கள் கடைபிடித்தார்கள். இப்போ இன்றைக்கி ஒரு சளி பிடிச்சிருக்கு உங்களுக்கு. சளி பிடிச்சோன்னே ஸ்பாட்டில் என்ன ஒன்று நினைங்க, டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசி போட்டு அந்த சளி உடனே சரியானால் போதும் அப்படின்னு நினைக்கும். ஆனால் அந்த ஊசி போட்டு நம்ம அந்த சளியை உள்ளே உறைய வைக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம முன்னோர்கள் அழகாக என்ன செய்தார்கள்? கொஞ்சம் வேப்பிலை பிடுங்குவாங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதை ஆவி பிடிச்சாங்க. இது வருமுன் காப்போம். நமக்கு நோய் வரக்கூடாது, நோய் வந்தால் அதை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத வருமுன் காப்பமாக செஞ்சார்கள். இன்றைக்கி ஜீனாதசத்தை ஆட்டி படைக்கின்ற கனரச வைரஸ் கரோனா வைரஸ் எப்படி மனிதனை பாதிக்கின்றது, இதையெல்லாம் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கரோனா வைரஸை இன்றைக்கு கரோனா வைரஸ் அப்படின்னா பயப்படாத ஆளே கிடையாது. நாங்கள் சித்த மருத்துவர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், கரோனா வைரஸுக்கு வந்து பயப்பட வேண்டாம், அது வந்து ஒரு பெரிய வியாதி இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் சித்த மருத்துவர் சொல்வதை யாரும் கேட்பதில்லை. ஏன்னா நாங்கள் ஒரு வியாதி வருதுன்னா அதை தடை போடுவது எப்படி அப்படிங்கிறத முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறோம். இன்றைக்கி இந்த கனரா வைரஸை வந்து சித்த மருத்துவத்தில் கட்டுப்படுத்தலாம், முடியாதுங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் அதை முறையாக
அது வர்மம் காப்பும் அப்படிங்கிறதுக்கு அந்த மருந்தை வந்து நம்ம முறையாக உண்டு வரணும். முன்னோர்கள் எவ்வளோ அழகாக எளிதில் ஒவ்வொரு மருந்தும் நமக்கு கொடுத்தாங்க, அதையெல்லாம் இன்னைக்கு கடைப்பிடிக்க மறந்துட்டோம், அதையெல்லாம் கடைப்பிடிக்க மறந்துட்டோம். இருந்தாலும் இன்று இந்த வைரஸ் வருமன் காப்பதற்கு ஒரு சிறிய மருத்துவ குறிப்பை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். இந்த மருத்துவ குறிப்பு வந்து எளிதில் உள்ளது தான். சிலவங்களுக்கு வந்து நான் சொல்கிற மருந்து கிடைக்கல, இந்த மருந்து எங்களுக்கு செஞ்சு சாப்பிட முடியல அப்படின்னா, தொடர்ந்து 10 நாளைக்கு நீங்கள் பப்பாளி இலை சாறை வந்து நீங்கள் சாப்பிடலாம். பப்பாளி இலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வேப்ப மரத்துக்கு போயிடுங்க, வேப்பம் கொழுந்து எடுங்க, வேப்பம் பட்டை எடுத்துங்க, இந்த கசாயத்தை தொடர்ந்து ஒரு 10 நாள் குடிங்க. இதெல்லாம் கசப்புத்தன்மை உடைய பொருட்கள். இந்த கசப்புத்தன்மை உடம்பில் இருக்க மட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும், அதனால் வந்து அந்த வைரஸ் வந்து நம்மளை தாக்காது. இன்றைக்கி ஒரு சிறிய மருந்து குறிப்பை சொல்கிறேன், எந்த ஒரு வைரஸாக இருந்தாலும் சித்த மருத்துவத்தின் மூலம் கட்டுப்படுத்த முடியும். அதனால் நான் சொல்லியிருந்த மருந்துகளை எல்லாம் நீங்கள் குறிப்பு எழுதி வைத்து கண்டிப்பாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை வாங்கி நீங்கள் பயன்பெற்றால் மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யுங்க. ஏன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்லாம் இன்றைக்கி மாறிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி வந்தால் தான் இட்லி தோசை வீட்டில் கிடைக்கும். இன்றைக்கி எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க. இன்றைக்கி சிக்கனாகட்டும் ஆர்டர் பண்ணுறீங்க, மட்டனாகட்டும் ஆர்டர் பண்ணுறீங்க, இறைச்சி வகைகள் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க. அது எந்த ஆயிலில் போட்டிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கோழி நல்ல கோழியா கெட்ட கோழியா நமக்கு தெரியாது. நமக்கு நாவுக்கு ருசி இருந்தால் நம்ம சாப்பிடணும். நாவுக்கு ருசி ஏற்றுக்கொண்டு வியாதிகளையும் பெற்றுக்கொள்கின்றோம். நாவு ருசியை அடக்க வேண்டும். இயற்கையின் அதிசயத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இயற்கையில் கிடைக்கின்ற உணவுகளை உண்ண வேண்டும். சில மருந்து குறிப்புகளை உங்களுக்கு எளிமையான முறையில் சொல்கின்றேன். பேய்ப்புடல் என்ற ஒரு மூலிகை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த பேய்ப்புடலுக்கு வந்து பாவக்காய் கொடியை கொடுத்துருவாங்க, அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடணும். பேய்ப்புடலுங்கிறது வந்து இலை பாவக்காய் இலை கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே ஒரு 10 கிராம் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதை பார்த்து வாங்க வேண்டும். ஏன்னா பாவக்காய் கொடியும் பேய்ப்புடலும் ஒரே மாதிரி இருக்கும். நிலவேம்பு 10 கிராம், வெள்ள அருகு 10 கிராம், கரடக்கொடி 10 கிராம், கருஞ்சீரகம் 10 கிராம், வேப்பிலை 10 கிராம், சுக்கு 10 கிராம், மிளகு 10 கிராம், ரெண்டாவது வந்து பொங்கல் பூ சிறுபீலை, நெருஞ்சி முள் 10 கிராம், வயல் சுள்ளி 10 கிராம், பரங்கி சக்கை 10 கிராம். இவைகளை வாங்கி நன்கு பொடி செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அனுதினமும் காலை உணவிற்கு முன் 1/2 டீஸ்பூன் அளவு வெண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும். அது ஒன்று இரவு படுக்க போகும் முன்பு குடிக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து 1 மாதம் நீங்கள் குடித்து வந்தால் எந்த ஒரு வைரஸையும் நம்ம கட்டுப்படுத்தலாம். ரெண்டாவது, இதுக்கு ஒரு சில பத்தியங்கள் உண்டு. உப்பு காரம் புளி குறைத்து கொள்ள வேண்டும். இதை நம் பயன்படுத்தி வந்தால் எந்த ஒரு வைரஸும் நம்மளை அணுகாது, நோய் இல்லாமல் சிறப்பாக வாழலாம். பின்பற்ற வேண்டும், இயற்கையை பின்பற்ற வேண்டும். இன்று சொன்ன மருந்து குறிப்புகளை எல்லாம் நீங்கள் பார்த்து பயனடைய அன்போடு வேண்டுகிறேன். நோயற்ற செல்வமே குறையற்ற செல்வத்துடன் வாழ உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். சாத்தாங்குளம் சித்த மருத்துவர் எம் செல்வராஜ் மதுரம். நன்றி.